Hi friends, welcome to Hari's Home Style. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கிங் கான்செப்ட். ஒரு கீரை தோசை பண்ண போகிறோம். அந்த கீரை தோசை பண்ணுறதுக்காக கீரையை நான் மாடி தோட்டத்தில் பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கீரை தோசைன்னொன்னே எல்லாருமே வந்து எல்லா கீரையிலையும் தோசை பண்ணிட முடியாது. கீரை வடை மாதிரியெல்லாம் அரைக்கீரை சிறுகீரை இதிலெல்லாம் நம்ம தோசை பண்ணிட முடியாது. ஸ்பெசிஃபிக் கீரை இதில் தான் பண்ண முடியும். லைக் வல்லாரக்கீரை ஆர் முடக்கத்தாங்கீரை இல்லைன்னா பசலைக்கீரை இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பியூரி எடுத்து அந்த ஜூஸை எடுத்து நம்ம தோசை பண்ண முடியும். ஐ மீன் அரைச்சி மிக்சியில் அரைச்சி நம்ம தோசை பண்ண முடியும். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி என்ன கீரை தோசை பண்ண போகிறோம் அப்படின்னா வல்லாரை கீரை தோசை பண்ண போகிறோம். வல்லாரைக்கீரை மெமரி பவருக்கு ரொம்ப அவசியம். ஐ மீன் மெமரி பவரை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் அது. ஓகேங்களா? ஸோ அந்த வல்லாரைக்கீரையை இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக மாடி தோட்டில் பறிக்கிறதுக்காக காலையில் 6:30 வந்திருக்கேன். பாருங்கள் வல்லாரக்கீரோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இதுதான் வல்லாரக்கீரை. ஆக்சுவலாக வல்லாரக்கீரையிலே ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து நாட்டு வல்லாரன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து என்னதுன்னு தெரியல, பட் அது இன்னொரு வல்லார. ஸோ இது வந்து அந்த ரெண்டாவது வகை நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டாவது வல்லார. நாட்டு வல்லாரை வந்து தோசை பாருங்கள், இது நாட்டு வல்லாரை. இப்போ தான் வச்சுருக்கேன். இது வந்து தாமரை இலை மாதிரி வரும் இந்த வல்லாரை. ஓகேங்களா? பட் இன்றைக்கி நம்ம வல்லாரை கீரை தோசை பண்ண போகிறது இந்த வல்லாரை கீரை எடுத்து தான் பறிச்சு தான். ஓகேவா? ஒரு பொதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது கூட ஒரு நல்ல ஃபீலிங் தான். நான் பேசுகிறது கேட்குதுங்களா? கேமராவை அந்த சைடு வச்சுருக்கேன். ஹாய் வியூவர்ஸ், வல்லாரக்கீரை பறிச்சிட்டேன். இந்த பாருங்க, இவ்வளோ பறிச்சிருக்கேன். இந்த வல்லாரக்கீரை பறிக்கும்போது வேரோடு பறிக்காதீங்க, பிகாஸ் அந்த மேலாக்க பறிங்க. லைக் புதினா இல்லை பருப்பு கீரை மாதிரி, எஸ்பெஷலி பருப்பு கீரை மாதிரி மேலாக்க பறிங்க. அப்போ தான் அது வெட்ட வெட்ட வளரும் நல்லா இன்னும் கூட. ஸோ வேரோடு பறிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா வல்லாரை மட்டும் விதையாக கிடைக்காது நமக்கு. நான் நர்சரியில் கேட்டிருக்கேன், விதையாக கிடைக்காது. வல்லாரக்கீரை மட்டும் அந்த செடியாக தான் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சால் தான் அப்படியே அது கொடி மாதிரி பரவும். அதனால் நீங்கள் அதை வேரோடு பிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் மறுபடியும் போய் நர்சரியில் வாங்கணும். அதனால தான் சொன்னால் மேலாக்க பறிங்க, வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது. இது பாருங்கள், இங்கே பாருங்கள், காந்தாரி மிளகா இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். மொத்தம் நான் 4 காந்தாரி மிளகா வச்சேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் 3 தான் வந்திருக்கு, ஒன்று இறந்துருச்சு அப்படின்னு தெரியல. பட் இந்த காந்தாரி மிளகா இருக்கே இது ஸ்பெஷல். நான் ஏற்கனவே பார்ட் 1 மாடி தோட்டத்தில் சொன்ன மாதிரி இது சம்திங் ஸ்பெஷல். ஏன்னா இது சாகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேன் இருக்குல்ல, வாட்டர் கேன், அதில் வச்சுருப்பேன். சாகிற மாதிரி இருந்துச்சு, வருமா வரான்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சரியாக காய் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ இதை பறிக்கலாமா? ஓகேங்க, பறிச்சாச்சு. இன்றைக்கி சூப்பர் ஈல்டு தான் எனக்கு தெரிஞ்சு. வல்லாரக்கீரை பறிக்கிறதுக்காக வந்தேன், பட் எனக்கு ஒரு 4 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு, அப்புறம் நிறைய காந்தாரி மிளகா, இனிமேல் அது வல்லாரக்கீரை தோசைக்கு சேர்த்து போட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 3-4 கொத்தவரங்காய் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய ஈல்ட். சரிங்க, ஓகே, வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் டு தி ரெசிபி. ஓகேங்க, இப்போ நம்ம வல்லாரக்கீரை தோசை இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம், என்னென்ன. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வதக்கணும். வதக்கிற ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் நம்ம பறித்த காந்தாரி மிளகாய், அப்புறம் நம்ம பறித்த வல்லாரக்கீரை, அதுக்கப்புறம் ஒரு 4 சின்ன இஞ்சி. ஓகேங்களா? ஐ மீன் சின்னதாக அரிஞ்ச குட்டி குட்டி இஞ்சி பல். ஓகேங்க, இதெல்லாம் தான் இப்போ வல்லாரக்கீரை வல்லாரக்கீரை தோசைக்காக ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ வானல் வச்சுட்டாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஒரு ஸ்பூன் எண்ணெய். ஓகே, காயணுமா?
சரி ஒரு ரெண்டு நிமிஷம் காயட்டோங்க. ஒரு ஒன்று ஒரு ரெண்டு நிமிஷம் காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பறிச்ச காந்தாரி மிளகா, நீங்கள் க்ரீன் சில்லி கூட போட்டுக்கலாம், காந்தாரி மிளகாலாம் போடணும்னு கிடையாது. நான் வந்து மாடி தோட்டத்தில் பறிச்சுட்டு வந்ததால் அதை போட்டேன். இஞ்சி கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், ஜீரகம். ஐயோ ஜீரகமா? சோம்பு? சோம்பு இல்லை. ஓ, நான் இன்க்ரீடியன்ஸில் சோம்புன்னு சொல்லிட்டேன், சாரி. ஜீரகம், ஜீரகம் ஓகேங்களா? சோம்பு கிடையாது, ஜீரகம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஜீரகம். தப்பாக சொல்லிட்டா சாரி. அதுக்கப்புறமா இந்த வல்லாரிக்க போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் போதும். ஓகேங்க, ரொம்ப எல்லாம் வதக்க வேணாம். இத பொரியல் மாதிரி ரெண்டு நிமிஷம் வதக்கணும் போடுவோம். வதக்குமா? கரண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, எதுக்குமா நல்லது? நல்லா இருக்கிற நாபாய் சுத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காஃபி இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. வல்லார சக்தி பொதுவாக குழந்தைங்களுக்கு நல்லது கொடுத்தா, சின்ன வயசுல இருந்தே கொடுத்தா நல்லது அப்படின்னாங்க. எல்லாருமே கீரை சாப்பிடலாம். அப்புறம் கீரை சாப்பிட்டா நல்லது. ஆனால் இதில் மைக் இல்லைன்னா பக்கத்தில் இல்லை, சொல்லு. கீரை சாப்பிட்டா நல்லது, அதோட கூட இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாபாய் சக்தி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கலாம். சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வளர வளர ரத்தத்திலையும் போன்ஸ்லயும் ஊறும். ஓகேங்க, இது கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு, அதுக்கப்புறம் ஐ மீன் அரைச்சாங்க, அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு ஒரு ஓட்டு ஓட்டினாங்க, அவ்வளோதான். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. இதான் அரைச்ச விழுது, ஐ மீன் அந்த வல்லார கீரை வதக்கி அரைச்ச விழுது. இதில் இப்போ தண்ணி விட்டாங்க. இதை இப்போ கொண்டு போய் மாவில் கரைக்கணும். மாவில் கரைச்சு ஓகே. இப்போ இந்த மாவில் கரைப்போமா? ஓகே, இப்போ இதிலே கலந்துடுறியா? மாவு வாளி வச்சுருக்காங்க, இப்போ அதிலே கலந்துடுறாங்க. அரைச்ச விழுது இப்போ கரைச்சிட்டாங்க, அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டாங்க. தோசை மாவு பதத்துக்கு இருக்குது, ஐ மீன் தோசை ஊற்றுற பதத்துக்கு இருக்குது. இது பாருங்கள், லைட் க்ரீனாக இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, ஏன்னா இந்த பக்கம் இருந்து வீடியோ நான் பார்க்கும்போது கொஞ்சம் ஒயிட்டாக தான் தெரியுது, ஐ மீன் ஹாஃப் ஒயிட்டாக. இங்கே பாருங்கள், ஆ, நல்லா ஒரு லைட் க்ரீன் கலரில் இப்போ வந்துடுச்சு. இப்போ தோசை ஊற்ற வேண்டியது மட்டும்தான் பாக்கி. வேணாம் கொஞ்சம் ஓகேங்க. வல்லாரக்கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு, சட்னி வச்சிருக்கேன், தேங்காய் சட்னி. ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்க, நான் இப்போ வல்லாரக்கீரை தோசை எடுத்துட்டேன், சட்னி தொட்டுறேன். சூப்பர் எம்மியா இருக்கு. வல்லாரக்கீரை லைட்டாக கசப்பு பண்ணுவாங்க, அந்த கசப்பெல்லாம் சுத்தமாக இல்லை, ரொம்ப எம்மியா இருக்கு.
நான் தோசை கண்டிப்பாக சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதில் வரக்கந்து, அந்த இஞ்சி போட்டது எல்லாமே மெடிசினல் வேல்யூ. அந்த வரக்கந்தால் அந்த கசப்புத்தன்மை போயிடுச்சு. இஞ்சி, ஜீரகம், கரெக்டாக ஜீரகம், ஆமாம் வீடியோவில் தப்ப சொல்ல, ஜீரகம், இஞ்சி இதெல்லாமும் மெடிசினல் வேல்யூ. ஸோ எல்லாமே பிளெண்ட் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் வல்லாரிக்கிற போட்டுருந்தா இன்னும் டார்க் க்ரீனாக அந்த தோசை வந்திருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஸ்டேட்டஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், மறக்காமல். ஓகே, நீங்கள் பெல் ஐக்கான் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்னோட வீடியோ அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்ட் இருக்கு. அண்டர் தன் இஸ் பாய் ஃபேமிலி பிலோ ஹரி.